ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் கேப் வந்து உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் வந்து இன்றைக்கி வீடியோ பதிவு கொடுத்துருப்பாரு, எதனால் அந்த கேப் வந்துச்சு அப்படின்ட்டு. என்னுடைய ஃபாதரின் மாமனாருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் அவங்க கூட வந்து ஹாஸ்பிட்டல் வீடுன்ட்டு போயிட்டு இருந்ததுனால தான் வந்து வீடியோஸ் வந்து வர முடியல, என்னாலையும் சரி சாராலையும் சரி. ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம வந்தாச்சு. ஸோ ஒரு ஒரு அதாவது நம்ம வந்து இந்த விஷயம் ஜூலை ஃபஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம வந்து ஃபோர்ஸாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. கடவுள் வந்து நம்ம ஒரு ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு என்ன பண்ணுவார், தடைக்கற்கள் அதாவது அப்டிக்கல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு தடைக்கற்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. இட்ஸ் ஓகே, அது எல்லாமே கடந்து தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்குமே வந்து லைஃப்பில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்து வந்துட்டே இருக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் அதெல்லாம் வந்து உடச்சி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சிஸ்டன்சியாக வந்து நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. ஸோ படிச்சிட்ருக்கீங்கன்றது நம்புகிறேன் நான், ஓகேங்களா? ஆஸ் அ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், கிருஷோபா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தடவை 2024 வர குரூப் 4 எக்ஸாம் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிற கைடன்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த 2024 குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம கிருஷோபா ஸ்டூடெண்ட்ஸ் எய்தர் யூடியூபாக இருந்தாலும் சரி பேக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ரேங்கோடு நீங்கள் அந்த ஜாபை வந்து நீங்கள் வாங்கணும். அதுதான் நம்மளுடைய எங்கள் டீமுடைய, ஓகேங்களா, எங்கள் டீமுடைய பெரிய பெரிய என்ன கோல் அச்சீவ்மெண்ட்டு. இது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சக்ஸஸ் மட்டும்தான். ஸோ அதனால் நிறைய தடைகள் வரும், அது எல்லாமே உடச்சி சோர்ந்து போயிடாதீங்க, ஓகேங்களா? ஒரு ஒரு புக் எடுக்கிறீங்க, அதை பார்க்குறீங்க, ஐயோ இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க. கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டே இருங்க. நிறைய பேர் வந்து மெசேஜஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, மேம் நான் வந்து 2 மந்த்ஸாக வந்து புக்கையே தொடலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு தெரியுது நான் படிக்கலைன்னு தெரியுது, ஆனால் வந்து என்னால் வந்து அந்த புக்கு பக்கமே என்னால் போக முடியல, ஏதாவது சொல்லுங்கள் மேம். நான் எப்போ பார்த்தாலுமே வந்து நான் ரீல்ஸு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ இதையே பார்த்து வந்து மொபைல் பார்த்து அதில் ஒரு அடிக்ட் ஆகிட்டேன், இந்த மாதிரிலாம் நிறைய மெசேஜஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்குனால பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன தெரியுமா, உங்களை நீங்களே வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னும் அந்த ஃபயர் வரலை, நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிட்டுருக்கீங்க. அந்த ஒரு சோஷியல் மோகத்துக்குள்ளே போயிட்டு நீங்களே உங்களை வந்து ஏமாற்றிட்டுருக்கீங்க. யாரும் கண்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்கன்னா நீங்களே அதை உட்காந்து பார்ப்போம், ஓகேங்களா? அது எல்லாருமே அது அவங்களுடைய ஜாப், அதுதான் அவங்களுடைய ஜாபாக இருக்கலாம், ரீல்ஸ் போடுறது தான் அவங்களுடைய ஜாபாக இருக்கலாம், அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு எங்கேருந்து இன்கம், நீங்கள் படிச்சு நீங்கள் வேலைக்கு மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கு இன்கம் வரும். அதை பார்த்தா நீங்கள் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ அதை பார்த்தா அவங்களுக்கு தான் இன்கம் வரும், ஓகேங்களா? பயனுள்ள தகவல்களை வந்து சோஷியல் நெட்வொர்க்கில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நாட் ஒன்லி கிருஷோபா அகாடமியை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு நல்ல கண்டென்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக சொல்லித்தராங்க, அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஒரு புக் எடுக்கும்போது என்னென்னலாம் படிக்கணும், இன்றைக்கி என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. எதுக்குமே வந்து சோர்ந்து போயிடாதீங்க, ஐயோ இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு சோர்ந்து போயிடாதீங்க. ஸோ இனிமே வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த 5 to 6 மாதம் ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஃபிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்க பயணிக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப 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 வந்து என்ன சொல்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கோல்டன் டைம், இந்த கோல்டன் டைமை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த டைம் இருக்கும் தெரியுமா, அந்த 3 மந்த்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த டைமில் புலம்புறதுல வேலைக்கே இல்லை, ஓகேங்களா? இந்த டைம் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ஓகே? இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிங்க சுத்தமாக வந்து அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே புலம்புறதுல சுத்தமாக ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? புலம்புறதுல வேஸ்ட்டு, ஓகே? ஸோ இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க படிக்கிறது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஜனவரி மாதத்துலேருந்து நிறைய பேர் படிக்கிறீங்க, இப்போ ரீசண்டாக ஒரு மே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, இனிமே தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்குமே சரி
படிக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமே படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் வந்து இடமே கொடுக்காதீங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குது, உங்ககிட்ட நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கிருஷோபாவில் வந்து நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வந்து நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து க்வெஸ்சன் டிஸ்கஷன் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ நான் ரீசெண்டாக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து சில கேள்விகள்லாம் நீங்கள் இப்போ எடுத்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் இதெல்லாம் எடுத்து நீங்கள் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிப்பீட்டடாக வந்து சில இப்போ க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்காங்க. ஃபாதர் ஆஃப் அப்படின்ட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும்ல நமக்கு, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தலைப்புகள்லேருந்து சில க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் ஜிகே ஷார்ட்ஸ் மாதிரி, அதே மாதிரி ஜிகே க்வெஸ்சன் பேப்பரையே வந்து நம்ம க்வெஸ்சன் டிஸ்கஷனில் நம்ம வைக்க போகிறோம். எந்த மாதிரி க்வெஸ்சன் டைப்பில் கேட்குறாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்க்குன்னு வந்து சார் வந்து உங்களுக்கு முழு இது முயற்சியோடு வந்து நிறைய திட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வரப்போகிறாரு. ஸோ நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஒன்று ஒன்றா நம்ம வந்து நம்ம இனிமேல் நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபாலோ. அது என்னென்னா சின்ன வீடியோவாக இருந்தால் கூட அதில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய கண்டென்ட் உள்ள வீடியோஸ், மோட்டிவேஷன், உங்களை டெய்லியுமே வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சில வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களை பூஸ்டப் பண்ணி படிக்கணும் அப்படின்ட்டு சில வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து தூண்டும். எல்லா வீடியோஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இனிமேல் நானுமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இறங்க போகிறேன். ஏன்னா பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ நானுமே கொஞ்சம் ஃப்ரீயப் ஆகிட்டு உங்களுக்கு டெய்லியும் வந்து என்னால் முடிஞ்ச சில ஷார்ட்கட் வீடியோஸ், ஜிகே ஷார்ட்ஸ் வீடியோஸ், நம்ம லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஜிகே ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சில டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நானுமே தந்துட்டுருக்கேன், தருவேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்கள், பயணிக்கக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு செகண்டுமே வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு நிமிடமாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கை நீங்கள் அழகாக நோட் பண்ணி உங்களுடைய பேப்பரில் நல்லா அச்சு மாதிரி எழுதி, நான் விஓவாக ஆக போகிறேன், என்ன போஸ்டிங் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த போஸ்டிங்கை எடுத்து நான் இதுவாக ஆக போகிறேன் அப்படின்ட்டு எழுதி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்டடி ரூம்லேயோ இல்லை எங்கே நீங்கள் படிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதை நீங்கள் டெய்லியுமே பார்த்து 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 உங்களை நீங்களே வந்து என்ன பண்ணிக்கோங்க, மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம், பட் ஸ்டில் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுற அந்த ஒரு வைப் இருக்குது தெரியுமா, அது வந்து யார் இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்ணாலுமே அது கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நம்ம டீமும் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களோட அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவுவோம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, டைம் ஆயிடுச்சு பிள்ளைகளா, எழுந்துருங்க, விழிச்சுக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்குரிய ஒரு வீடியோ பதிவாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு வார்னிங் வீடியோ. ஓகேங்களா, டைம் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவலோட நான் ஓகேங்களா. ஸோ கேர், பை.